ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஏர்போர்ட்டு தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அப்டேட்டுகளுக்கு பெல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எந்த ஏர்போர்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னா, ஹமத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதாவது தோஹாவில் இருக்கிற அந்த ஏர்போர்ட்டை தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ மேலும் இந்த ஏர்போர்ட்டில் எது மாதிரியான கேட்டகரியான ஸ்பெசிலிட்டி இருக்குது, ஸோ ஈவன் ஷாப்ஸாக இருக்கட்டும், ஈவன் அங்கே இருக்கிற சர்வீஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி அனுபவம் வந்து உங்களுக்கு இருந்தால் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் மூலிமா மற்றவங்களுக்கு வந்து கன்வே பண்ணமுன்னா, ஸோ அவங்களும் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மேலும் இந்த வீடியோ எதுக்கு அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் தோஹா ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சப்போஸ் நம்ம இடம் தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஒரு கைட்னஸாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளுக்கான லக்கேஜ் வந்து ஹேண்ட்ஓவர் பண்ணிவிட்டு, ஸோ அந்த இடத்துல ஒரு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு, ஸோ இமிக்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற இமிக்ரேஷன்ஸில் வந்து ஜஸ்ட்டு நம்ம பாஸ்போர்ட்டை வச்சு அது வந்து டிகோட் ஆகி நெக்ஸ்ட்டு வந்து, ஸோ அடுத்ததெல்லாம் நம்ம பயோமெட்ரிக் ப்ராசஸில் முடிச்சுட்டு கடைசியாக நம்ம வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து நம்ம ஏர்போர்ட்டு உள்ளே நுழைஞ்சிட்டோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பிக் டாய் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தோஹா ஏர்போர்ட் அப்படின்னாவே இந்த டாய் வந்து எல்லாத்துக்கும் வந்து ரிமெம்பர் ஆகும். ஸோ இந்த இடத்துல அந்த டாய் வந்து பார்த்திங்கனாக்கா பாப்புலரைஸ்ட் ஆகும். ஸோ கிட்ஸுக்கான அட்ராக்ஷன் அப்படி சொல்லும்போது இந்த தோஹாவோட ஏர்போர்ட் வந்து இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து சின்னமாக ஒரு டாய் வந்து அசம்பிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து மேலே நிச்சமுன்னா எவ்வளோ ஹைட் இருக்குமோ அந்த ஹைட்டு வந்து இந்த டாய் இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கான சீட்டு வந்து பார்த்திங்கன்னா C28 அப்படின்ற ஒரு கேட் நம்பருக்கு வந்து போகிறோம். ஸோ நம்மளோட ஃப்ளைட் நம்பர் அப்படி சொல்லும்போது 6-1-3-0-2 இண்டிகோ ஃப்ளைட்டு தாங்க. ஸோ அந்த ஃப்ளைட் எங்கே போகுதுன்னா தோஹாவிலேருந்து, ஐ மீன் கத்தார் தோஹாவிலேருந்து பெங்களூருக்கு சரியாக ஈவினிங் டைம் 7:40 ஸ்டார்ட் ஆகி நம்ம ஊர் ரேட்டுக்கு, ஐ மீன் பெங்களூரில் 2:45 பக்கம் வந்து நம்ம ரீச் ஆகிறோமே. ஸோ முக்கியமாக நம்ம இந்த ஏர்போர்ட்டை பற்றி சொல்லணும்னா நிறையவே சொல்லலாங்க. ஆமாங்க. ஸோ இதுக்கான கேட்டு அப்படின்னு சொல்லும்போது ABCDE, ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏரியா நம்ம ஸ்டே பண்ணியிருந்த இடம் என்னன்னா தோஹா, அதாவது பி ரிங் ரோட்லேருந்து எஃப் ரிங் ரோடுக்கு வரதுக்கு, ஸோ ஷார்ட்கட்டில் ஒரு செப்பரேட்டாக ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோடு மூலயமா இந்த ஸோ ஏர்போர்ட்டுக்கு வந்து ஈஸியாகவே வந்துட முடியுங்க. ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னாக்கெல்லாம் இந்த ABCDE அப்படின்னு சொல்கிறது, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சீனியர் சிட்டிசன் வந்தால், ஸோ ஒவ்வொரு ட்ராக்குக்கும் ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் வந்து ஸோ செப்பரேட்டான ஒரு ட்ரெயின் ட்ராக்கே விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ட்ரெயின் மூலமாக ஆக்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாகவே நீங்கள் எந்த டைரக்ஷன் போகணுமோ அந்த டைரக்ஷன் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து ரீச் ஆக முடியும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னாக்கலாம் நம்மளுடைய கேட் நம்பர் C84 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ C84 அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நம்மளுக்கான டைரக்ஷனுக்கான ட்ரெயின் வந்து கரெக்ட் கோய்ஸ். நம்ம போகிற வழியில் பார்த்தோம்னா மெக்லான் அப்படின்னு ஒரு கார், லக்ஸரியான கார்டில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ கூட வந்து BMW விட்டுருந்தாங்க. ஸோ மெக்லான் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 7500X அப்படின்னு ஒரு மாடல் நம்பரில், ஸோ இந்த கார் வந்து நம்ம இந்தியன் ரூபீஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.50 crore வந்து வரும். ஸோ 4.55 crore வந்து வரும். ஸோ அந்த ஒரு மதிப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கெல்லாம் 40 லட்சம் ரியால் வரும். ஸோ 40 லட்சம் ரியால் வரும்போது, ஸோ ஆன் ரோடில் வந்து ஃப்ரீ டேக்ஸ் வரும், நீங்கள் வந்து அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டஸ்ட்டாக இருக்கிற ஒரு கார் தாங்க. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நான் கமெண்ட் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை வந்து நான் எதிர்பார்ப்பேன். Coastline.
ஸோ கைஸ் இப்போ அந்த அந்த காரோட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, மேலும் இந்த இடத்துல வந்து என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படி சொல்லும்போது, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் கல்ச்சரில் இருக்கீங்க, அல்லது என்டர்டெயின்மெண்ட் லிவ் பண்ணணும் அப்படி சொல்லும்போது, ஸோ செப்பரேட்டாக டிஸ்க் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நம்மளுக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த ரெக்யூர்மெண்ட் போயிட்டு, ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் இந்த ஏர்போர்ட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் டுகெதர் வித் ஃப்ரீ ஒய்ஃபையோட கரெக்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஒய்ஃபை அப்படி சொல்லும் போது நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சைன் இன் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, நம்ம வந்து கத்தார் தஹா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்ற ஒரு என்ட்ரன்ஸ் பாயிண்ட் வந்து விசிட் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம C84 அந்த கேட்டு நம்பரை நோக்கி நம்ம பயணம் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம டிஸ்பிளேயில் பார்த்துருப்போம். ஸோ இதுதாங்க கத்தாரோடைய ஆர்கிடெக்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் மினிட்ல வித்தின் செகண்டில் என்னென்ன ஃப்ளைட் வருது, அப் டவுன் எல்லாமே கேட்டகரைஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃப்ளைட் வந்து 7:40, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 பக்கம் ஆகுது. ஸோ 6:30 பக்கம் ஆகுது அப்படி சொல்லும்போது, ஸோ நம்மளோட ஃப்ளைட் வந்து 7:40 பக்கம் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃப்ளைட்டு இண்டிகா தான். ஸோ இப்போ பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக் வந்து இருக்குது. ஸோ மேலே வந்து ட்ரெயினோட ஸ்பெசிலிட்டி, ஸோ எல்லா வேர்ல்டு வைட்லேயும் ட்ரெயின் ஸ்பெசிலிட்டியோட இயக்கிற ஒரு ஏர்போர்ட்டுனா இந்த ஏர்போர்ட்டு தாங்க சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏர்போர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் மூலமாக கன்வே பண்ணுங்கள். رجاء الانتباه هذا هو نداء الصواريخ in the closet way back. I won't be needing that, I won't be needing that. I'm ready to fly down 65, hit the coastline in the sunshine. I'm going to find my new high, hit the coastline in the sunshine. ஸோ நம்மளோட கேட் வந்து C84 அப்படின்ற ஒரு கேட்டு தாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா இசேவை நேவிகேட் மூலிமா நம்ம வந்து அந்த இடத்த வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துக்கு போகணுன்னா இசேவை நேவிகேட் இருக்கிறதுனால, ஸோ எந்த ஒரு சிட்டிசன் இருந்தாலும் சரி, ஸோ தெரியாதவங்களோட இல்லாதனாலும் சரி, ஸோ அவங்க வந்து இசேவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அங்கே கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேரெக்ஷன் போங்க, அந்த டேரெக்ஷன் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஏர்போர்ட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, ஸோ வாட் எவர் அதர் ஏர்போர்ட்டை பற்றி எனக்கு தெரியாது, ஸோ நான் அதர் ஏர்போர்ட்டை வந்து ஒன்று விசிட் பண்ணல. ஸோ இந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா அந்த கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து தவறாமல் போயிடுவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கெல்லாம் நம்ம இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து நம்ம ஏறிட்டோம். ஸோ இண்டிகோ ஃப்ளைட்டில் கூட இப்போது ஸ்டார்டிங் டானேஜில் CO2 அப்படின்னு ஒரு ஏரை வந்து விட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லா ஃப்ளைட்லேயும் இருக்கிறது தான், இந்த சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் சுவாசிக்கிற, அதாவது நீங்கள் ப்ரீத்திங் பண்ணுற ப்ராப்ளம் இருந்தால், ஸோ ஈஸியாகவே அந்த ப்ராப்ளத்தை வந்து வெளியே வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃப்ளைட்டு வந்து ஃப்ளையிங் ஆகிறதுக்கான, ஸோ நேரம் வந்துடுச்சுன்னா சொல்லலாம். ஸோ நேரம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படிதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம வந்து பூமியிலிருந்து ஸ்கைக்கு பறக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், இப்படி கண்டினியூ பண்ணிகிட்டே பார்த்துட்டே இருக்கேன்.
ஸோ கைஸ் கரெக்டாக வந்து 7:40 பக்கம் ஃப்ளைட் எடுத்து நம்ம பெங்களூருக்கு வந்து வந்துட்டேங்க. 1000 சொல்லுங்கள், நம்ம எங்கே தான் போனாலும் நம்ம ஊர் தான் நம்ம ஊர் தாங்க. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டோட கரெக்டாக என்ஜாய் பண்ணுறதுக்கான நேரம் வந்து இந்த நேரம் தான் சொல்லலாம். ஸோ கரெக்டாக நம்ம வந்து ரீச் ஆன நேரம் அப்படி சொல்லும்போது 12:15 அந்த கரெக்டாக வந்து ரீச் ஆகணும். ஸோ 12:15 வெளியே வர்றது கரெக்டாக வந்து 3:00 ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்துட்ருப்பீங்க, நான் ஐ லவ் பெங்களூர் அப்படின்ற ஒரு சிம்பிள் கூட அங்கே போட்டு கரெக்டாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பெங்களூர்னு சொல்லலாம். ஸோ பெங்களூர்லேருந்து யாரும் வந்துருக்கீங்களோ அல்லது யார் பெங்களூர் வந்து மிஸ் பண்ணுறீங்களோ அவங்க வந்து கமெண்ட் மூலமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தோம்னா பெங்களூரில் வந்து பெங்களூர்லேருந்து மெஜஸ்டிக் போகணும். ஸோ அந்த இடத்துல பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படி சொல்லும்போது, ஈவன் பெங்களூருக்கு ஃபஸ்ட்டு வாட்டி ஏர்போர்ட்டுக்கு வந்து உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் போகணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து சூட்டபுளாக இருக்கும். இந்த இப்போ சொல்கிற போகிற விஷயம் ஏனென்றால், இப்போ பெரும்பாலும் மக்கள் வந்து தடுமாற விஷயத்தில் என்னென்னா, நம்ம ஏர்போர்ட்லேருந்து மெஜஸ்டிக் அதாவது நம்ம நேட்டிவ் பிளேஸ் போகிறது எப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலுமான கேப் டிரைவர் அதாவது கேபு மூலயமா தான் போவோம். ஸோ அப்படி போகும்போது அதனுடைய காஸ்ட்டு பார்த்தோம்னா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 3000-4000 பக்கம் வந்துடும். ஆனால் அந்த இடத்துல பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் 300 ரூபீஸில் வந்து நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து மெஜஸ்டிக் வந்து வந்துட முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த வீட்டுக்கு போகிறீங்களா, லைக் நீங்கள் சென்னைக்கு போகிறதுனாலும் சரி அல்லது நீங்கள் வந்து எந்த டைரக்ஷன் போனாலும் சரி, ஸோ பெங்களூர் வந்து ஒரு அப்புன்னு சொல்லலாம். ஸோ எல்லா வகையான ஊருக்கு வந்து இந்த இடத்துல வந்து பஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ட்ரெயின் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ மெஜஸ்டிக் போய்ட்டு வெரி நியரஸ்ட் பிளேஸில் வந்து ட்ரெயின்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து கேப் இருக்குது. ஸோ நீங்கள் பஸ் வசதி இருக்குது. ஸோ நீங்கள் திருப்பதி போனாலையோ ஸோ அந்த மூலயமாவும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படி சொல்லும்போது முக்கியமாக கமெண்ட் மூலமாக கன்வே பண்ணுங்கள், இது ப்ரோ இது வந்து கரெக்டாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக ஆச்சு. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களோட விடைபெறுவது MLP கிரியேட்டர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மேலும் அப்டேட்டுகளுக்கு என்னோட சேனலில் பெல் ஐக்கானை மட்டும் கொஞ்சம் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணிவிட்டு இருங்க. ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வந்து போடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.